வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு செய்தி தொடர்பு துறையிலிருந்தாங்க நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி பண்ணவங்க வரைக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு எலிஜிபிள் ஜாப் தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பர்மனன்ட் ஜாப்னே சொல்லிட்டாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்குமே இருக்கும். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா March 21st தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஜாப் வந்து உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த ஜாப்பு அந்த மாவட்டத்தில் வரும்பொழுது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் நேம் வந்து உங்கள் நேம், அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரெஸ்ஸு சொல்லிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட உங்கள் செல்ஃப் அட்டஸ்டடுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு இங்கே பார்த்துருக்கீங்கன்னா அவங்க சொல்கிற இந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. March 31st ஈவினிங் 5:40 பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்கை உங்களை ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாகன சீராளர் போஸ்டிங்க்கு தான் நம்மளை ரெக்குவயர்மெண்ட்டே பண்ணுறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000-50,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதேமாரி குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாகனத்தை சுத்தம் செய்கிறதுக்கான பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸ் உடம்பு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18-34 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 32, பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சிஎஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.